ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம x86 அசம்பிளி பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப பேசிக்கான கான்செப்ட் தான் சொல்ல போகிறேன். ஸோ வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்காது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நீங்கள் எல்லாருமே சி லாங்குவேஜில் வந்து ப்ரோக்ராம் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ரன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறப்ப வந்து ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகி அவுட்புட் வந்து காமிக்குது. ஸோ அது பேக்கெண்டில் வந்து என்ன நடக்குது, என்ன ப்ராசஸ்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதான் உங்களோட சி கோட் வந்து அசியூம் பண்ணிக்கோங்க. தென் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கம்பைலர். இப்போ வந்து உங்கள் சி கோட் வந்து கம்பைலருக்கு வந்து சென்ட் ஆகிறப்ப நமக்கு வந்து ஒரு எக்ஸிடபிள் ஃபைல் வந்து கிடைக்கும். இந்த கம்பைலருக்குள்ளே என்ன நடக்குதுன்னு அப்படின்னா நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ வந்து இந்த இதை வந்து ரன் பண்ணுறப்ப வந்து என்ன நடக்குதுன்னு தெளிவாக பார்க்கலாம். இதை ரன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் வந்து நம்ம கம்ப்யூட்டருக்கு வந்து ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணும். அதுக்கேற்ற மாட்டோம் நம்மளோட கம்ப்யூட்டர் வந்து ப்ராசஸ் பண்ணி இங்கே வந்து அவுட்புட்டை வந்து மேலே வந்து டிஸ்பிளே பண்ணும். இந்த ஃபைலில் இருக்க கூட வந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. ஒன்லி மெஷின் மட்டும்தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நம்மளோட ஹியூமனால் வந்து இதை வந்து ரீட் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு அசம்பிளியோட நீட் வந்து வருது. அசம்பிளி லாங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மெஷின் லாங்குவேஜ்க்கு வந்து ஒரு படி மேலே. இது வந்து என்ன ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா, ஒரு ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகிறப்ப அது எக்ஸிக்யூட் ஆகிறப்ப கிடைக்க இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே ட்ரான்ஸ்லேட் பண்ணி நமக்கு வந்து ஹியூமன் ரீடபிள் ஃபார்மெட்டில் வந்து கொடுக்கும். அதை வந்து அசம்பிளி லாங்குவேஜில் வந்து நமக்கு வந்து கொடுக்கும். ஸோ அதை வந்து நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் தெளிவாக என்ன நடக்குது, இப்போ வந்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரன் ஆகுது, அடுத்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரன் ஆக போகுது அப்படின்ட்டு. ஓகே, இந்த மட்டும் ஒரு ஃபைலை வந்து ரன் பண்ணுறப்ப என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து நம்ம அசம்பிளி லாங்குவேஜை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். அப்போ தான் இதை பற்றிலாம் நமக்கு வந்து தெளிவாக முடியும். ஃபஸ்ட்டு ஆக்சுவல் அசம்பிளி லாங்குவேஜ் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் நேற்று சொன்ன மட்டும் ஒரு சில பேசிக் கான்செப்ட் பற்றிலாம் ப்ரீஃபாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னேன். அதை பற்றியும் வந்து இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரிஜிஸ்டர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறோம். ரிஜிஸ்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ராசஸரில் வந்து ஒரு ஸ்மார்ட் மெமரி ஏரியா தான். இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம மெமரி அட்ரஸ், அதுக்கப்புறம் டேட்டா, அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் ஸ்டோர் பண்ணிக்கிறது வந்து யூஸ் பண்ணுறோம். x86 ஆர்கிடெக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா 6 ஜெனரல் பர்பஸ் ரிஜிஸ்டர் வந்து இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஏஎக்ஸ், இபிஎக்ஸ், இசிஎக்ஸ், இடிஎக்ஸ், இஎஸ்ஐ, அப்புறம் வந்து இடிஏ. இதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு முக்கியமான கான்செப்ட் பற்றி சொன்ன மாதிரிட்டேன். அதாவது நம்ம சி லாங்குவேஜில் வந்து ஒரு வேரியபிள்ஸ் வந்து அலோகேட் பண்ணுவோம்ல, அதுக்கு வந்து மெமரி சைஸ் இருக்க மாட்டோம். இந்த ரிஜிஸ்டருக்கு வந்து மெமரி சைஸ்லாம் இருக்குது. 64 பிட்டை வந்து ஆர்ஏஎக்ஸ்னு சொல்லுவோம், 32 பிட்டை வந்து ஏஎக்ஸ்னு சொல்லுவோம், அடுத்து 16 பிட்டை வந்து ஏஎக்ஸ்னு சொல்லுவோம், 8 பிட்டை வந்து ஏஹெச் இல்லாட்டிஎல்னு சொல்லுவோம். இல்லாட்டி இதோட சைஸை வந்து லாங், இன்ட்டு, ஷார்ட்டு, கேர் அப்படி கூட நம்ம வந்து சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஏஎக்ஸ்க்கு மட்டும் இல்லை, மற்ற ரெஜிஸ்டருக்கும் எல்லாருக்குமே சேர்த்து எதையே மாட்டோம் மெமரி சைஸ் தான். ஃபஸ்ட்டு வந்து ஏஎக்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஏஎக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 32 பிட் ஜெனரல் பர்பஸ் ரெஜிஸ்டர். இதில் வந்து என்னென்ன ஸ்டோர் ஆகிருக்குனா, ஒரு ஃபங்க்ஷன் வந்து ரிட்டர்ன் ஆகுதுன்னா அதோட ரிட்டர்ன் வேலையை வந்து இந்த ரெஜிஸ்டருக்கு வந்து செட் ஆகிடும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு வால்டேல் ரெஜிஸ்டர். ஸோ வேல்யூஸ்லாம் வந்து ஸ்டாட்டிக்காக இருக்காது, சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அடுத்து சிம்பிள் அரித்தமெட்டிக் கால்குலேஷன்லாம் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து இந்த ரெஜிஸ்டர் வந்து யூஸ் பண்ணுறோம். ரிஜிஸ்டர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஏஎக்ஸுங்கிறது ரொம்ப முக்கியமான ரிஜிஸ்டர். ஸோ வந்து இதை பற்றி மறந்துடாதீங்க வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இபிஎக்ஸ். இது வந்து ஒரு நார்மல் ரிஜிஸ்டர் தான், ஆனால் இதோட வேல்யூ வந்து அடிக்கடி 0 வந்து செட் ஆகிருக்கும். ஏன்னா கால்குலேஷன்லாம் வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கிறதுக்காண்டி இதோட வேல்யூ வந்து 0 வந்து செட் ஆகிருக்கும். அடுத்து வந்து இசிஎக்ஸ். இது வந்து எதுக்குன்னா நம்ம லூப்லாம் கவுண்ட் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் ஐட்ரேட்டிவ் ஆப்ரேஷன்லாம் பண்ணுறதுக்கு வந்து இந்த ரிஜிஸ்டர் வந்து யூஸ் பண்ணுவோம். அடுத்து வந்து இடிஎக்ஸ். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி இபிஎக்ஸ் சொன்ன மாட்டோம், இது ஒரு சேம் ரெஜிஸ்டர் தான், அதே மாட்டோம் ரெஜிஸ்டர் தான். இதுவும் அர்த்தமெட்டிக் கால்குலேஷன்லாம் பர்ஃபார்ம் பண்ணுறது தான் யூஸ் பண்ணுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐ, அப்புறம் வந்து இடிஐ. இஎஸ்ஐனா பார்த்தீங்கன்னா சோர்ஸ் இண்டெக்ஸ், இடிஐனா பார்த்தீங்கன்னா டெஸ்டினேஷன் இண்டெக்ஸ். பேசிக்காக நம்ம ஸ்வாப் ஆப்ரேஷன்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுறப்ப நமக்கு ஒரு சோர்ஸ் ஒரு டெஸ்டினேஷன் வேணும். இந்த மாதிரி ரெண்டு வேலையை வந்து ஸ்வாப் பண்ணுறதுக்கெலாம் நம்ம வந்து இந்த ரெண்டு ரெஜிஸ்டர் வந்து யூஸ் பண்ணுவோம். அடுத்து வந்து ஸ்பெஷல் பர்பஸ் பார்த்திங்கன்னா நமக்கு 3 ரெஜிஸ்டர் இருக்குது. ஒன்று வந்து ஏஐபி, அதுக்கப்புறம் இஎஸ்பி, அதுக்கப்புறம் ஏபிபி. ஏஐபியில் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆக போதோ அதோட மெமரி அட்ரஸ் வந்து ஏஐபியில் இருக்கும். அடுத்து வந்து இஎஸ்பி, இஎஸ்பி அண்ட் ஏபி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம அதை வந்து ஸ்டேக்கோட வந்து கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா
ஒன் மெயின் திங் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போவுமே ஸ்டாக் வந்து கீழே தான் க்ரோ ஆகும், அது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஈஎஸ்பி பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஸ்டாக்கோட டாப் வந்து பாயிண்ட் பண்ணியிருக்கும், ஸ்டாக் கோஸ் டவுன் அதனால் வந்து டாப் வந்து கீழே தான் இருக்கும். அடுத்தது இபி பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கோட பேஸை வந்து பாயிண்ட் பண்ணியிருக்கும். இந்த வீடியோவில் வந்து ஸ்டாக்கை பற்றி சொன்னீங்கன்னா ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஸோ வந்து ஸ்டாக்கை பற்றி நெக்ஸ்ட் வர வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஓகே, அது வரைக்கும் see you friends, bye.